கம்ப்யூட்டர் ரெடி ஆகுறதுக்கு ஒரு ஒரு வாரமாவது ஆகுமா? ஐயோ, அவள நாள்ல தாங்காது. என்ன தம்பி இது? தம்பி, தம்பி, ஒரு நான் ஒரு ஐடியா சொல்றேன். ஒரு வாரத்துக்கு கம்பெனி லீவ் விட்டுறலாம். இந்த வேலையெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். ஓகே, உங்களுக்கு மொத்தமா லீவ் கொடுக்கணும். அப்பதான் எல்லாம் சரி வரும். தம்பி, நான் சொல்றேனே தப்பா எடுத்துக்காதீங்க. இவங்க கூட எல்லாம் கோஆர்டினேட் பண்றதுக்கு வசுந்தரா மேடத்தை கூப்பிட்டாதான் சரி வரும்னு எனக்கு தோணுது. தம்பி, ஒரு நாளைக்கு ஒர்க் நடக்கலன்னா 10 கோடி ரூபாய் லாஸ் ஆகும். ஒரு வாரம்னா நீங்களே கணக்கு போட்டுக்குங்க. அது மட்டும் இல்ல, நாளைக்கு அந்த கான்ட்ராக்ட் டெண்டர் போலனா, அவ்வளவுதான் தம்பி, மொத்தமா 100 கோடி ரூபாய்க்கு மேல போயிடும். தம்பி, இந்த நேரத்தில் யோசிக்காதீங்க தம்பி. உடனே வசுமடத்து ஆபீஸ் வர சொல்லுங்க தம்பி. உத்தமன் வருவாளா? கண்டிப்பா வருவாங்க தம்பி. ஆபீஸ்ல பிரச்சனைனா அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. தம்பி, ஒண்ணுமே இல்ல, நீங்க ஒரு போன் பண்ணுங்களேன், மேடம் வந்து நிப்பாங்க. பிளீஸ் தம்பி, ஆபீஸ்க்காக நீங்க இதை செஞ்சே ஆகணும் தம்பி. பாட்டி, பாட்டி, சமாளி, சமாளி. பாட்டி, பாட்டி, தண்ணி குடிச்சிட்டு வந்துற. இனியா பாத்தியா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இந்த ஆபீஸ்ல வந்ததே இல்ல. இப்ப ஆபீஸ்க்கு வசு வந்தே தீரணும். அவளை நீ தானே வரவானா சொன்ன? இப்ப நீயே போய் கூப்பிடு. அர்ஜுன், நானா? ஆமா, வேற யாரு? நீதான் போனும், வேற வழியே இல்ல. போய் கூட்டுவா. கடைசியில வீடு தேடி இவ்வளவு போய் கூப்பிட நாம வந்துட்டோம், வேற வழியே இல்லை. வசு, வசு, யாரு? ஓ, இனிய மேடமா, வாங்க மேடம், என்ன விஷயம்? வராதவங்க எல்லாம் வீடு தேடி வந்திருக்கீங்க. ஓ, ஆபீஸ்க்கு போலியா? மேடம் இல்லாம ஆபீஸே தெகிச்சு போயிருக்குமே. சொல்லுங்க மேடம், என்ன விஷயம்? அது வந்து ஆபீஸ்ல அதத்தான் குட்டிச்சவர் ஆக்கியாச்சே. அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப ஆபீஸ் கீஃபிஸ் என்ன சொல்லிட்டு இருக்க? இல்ல, நீ ஆபீஸ்க்கு வரணும். எதுக்கு வரணும்? அதான் டெபியூட்டி மேனேஜர் இனி அங்க இருக்காங்களே. அப்புறம் எதுக்குண்ணா? அங்கதான் சூப்பரா வேலை பாக்குறாங்களே. ஏய், ரொம்ப பண்ணாத, ஆபீஸ்க்கு வா. ஏய், என்ன குரல் ஒசத்துற? இப்படியெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது, தெரியும்ல? ஒழுங்கு மரியாதையா என்கிட்ட சாஃப்டா தான் பேசணும். நான் ஒன்றும் உன்னை கூப்பிட வரல, அர்ஜுன் சார் தான் கூட்டிட்டு வர சொன்னாரு. அவர் தானே நீ வீட்டில இருந்து அம்மாவை பார்த்துக்கோ, இனிமே இனியா ஆபீஸ்ல இருப்பான்னு சொன்னாரு. இப்ப எதுக்கு என்ன கூப்பிடுறாரு? யாரு கூப்பிட்டா என்ன, என்னால ஆபீஸ்க்கு எல்லாம் வர முடியாது. என்னது, ஆபீஸ்க்கு வர மாட்டியா? நீ ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்க, அந்த இடத்தோட ஓனர் கூப்பிட்டும் நீ பாட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்ன என்ன அர்த்தம்? புது புது அர்த்தம்,
ஒருத்தர் வர வேணாம்னு சொல்லுவாரு, இன்னொருத்தர் அமிச்சு வர சொல்லி கூப்பிடுவாரு. நான் பிஸ்கெட்டுக்கு வாலாட்டுற நாய் பாரு, இப்படி யார் வந்து கூப்பிட்டாலும் ஓடி வர்றதுக்கு. நீ தானே ஆபீஸ்க்கு வர விடாம பண்ண, இப்போ என்கிட்ட வந்து ஆபீஸ்க்கு வா வான அலையற, வெக்கமா இல்ல உனக்கு? சோ இப்போ ஆபீஸ்க்கு வரமாட்டேன். யார் என்ன வர வேண்டாம்னு சொன்னாங்களோ அவங்களே என்ன வந்து கூப்பிட்டோம், அப்பதான் நான் வருவேன்னு நீ அவங்க கிட்டயே போய் சொல்லு. போடி போ, அவரை வர சொல்லு. அர்ஜுன் கிட்ட இத அப்படியே போய் சொல்லவா? போய் சொல்லு, எனக்கு என்ன பயமா? ஏய், எவ்வளவு திமிர் இருந்தா இந்த மாதிரி எடுத்தறிஞ்சு பேசுவ? ஹாய், இது வேலை திமிரடி, இருக்கதா செய்யும். உண்மை, நியாயம், நேர்மை இதெல்லாம் இருக்கிற இடத்துல கோபமும் ரோஷமும் இருக்கதா செய்யும். இதெல்லாம் உனக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். முதல்ல இடத்த காலி பண்றியா? காத்தாவது வரட்டும். என்ன இப்படி பேசுறா? இது அப்படியே அர்ஜுன் கிட்ட சொல்லிட வேண்டியதுதான். என்னாச்சு? ரொம்ப கோவமா இருக்காளா? அதுக்கு பேர் கோவம் இல்ல அர்ஜுன், திமிரு. கொழுப்படுத்தவளா இருக்கா? வேலை தெரிஞ்சவல்ல, கொழுப்பு இருக்கதான் செய்யும். நீ கூப்பிட்டு வர முடியாது சொல்லிருப்பாளே. ஆமா, நான் வந்து கூப்பிட்டதான் வருவேன் சொல்லிருப்பாளே. ஆமா, எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? நாங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் கேட்டீங்களா? அப்படிதான் பண்ணுவானு எனக்கு தெரியும். எந்த நேரத்துல என்ன பேசுவானு எனக்கு அத்துப்படி. என்னது? இல்ல, அவ என் கூட இவ்வளவு நாள் டிராவல் பண்ணிருக்கால, அதனால அவளை பத்தி எனக்கு தெரியும் சொல்ல வந்தேன். வேற எதுவும் இல்ல. சரி அர்ஜுன், இப்ப என்னதான் பண்ண போறீங்க? என்ன பண்றது? வரவானு சொன்னது நான் தானே, நானே போய் கூப்பிட்டு தொலைறேன். அர்ஜுன் சார், எப்ப வந்தீங்க? வாங்க உட்காருங்க. நான் உட்காரதுக்கு வரல. ஓ, அப்போ நானும் உட்கார கூடாதுல்ல? சொல்லுங்க அர்ஜுன் சார். ஏன் தயங்குறீங்க சொல்லுங்க. நீ வரணும் வசு. எங்க வரணும் அர்ஜுன் சார்? அதான் டெய்லி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேனே, புதுசா நான் எங்க வரணும்? வசு, கொஞ்சம் ஆபீஸ்க்கு வா. நீங்க தான் வர வேண்டாம்னு சொல்லிட்டீங்களே அர்ஜுன் சார், இப்ப எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க? ஆபீஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளம், தயவு செஞ்சு வா. ஓ, பிரச்சனைங்கிறதுனால தான் கூப்பிட வந்திருக்கீங்க. ஏன் இப்போ புதுசா வந்திருக்காங்களே, இந்த டெபுட்டி மேனேஜர் கம் பிஏ, அவங்களால அந்த பிரச்சனையை தீர்க்க முடியலையா? இனிமே இனியா தான் எனக்கு பிஏ, இனியா தான் டெபுட்டி மேனேஜர், என் கூடவே இருப்பான்னு சொன்னீங்களே. இப்போ எதுக்கு சார் நான் ஆபீஸ்க்கு வரணும்? அந்த இனியா மேடம் கோச்சுக்க மாட்டாங்களோ? சத்திய சோதனை, மா தாயே தெரியாம சொல்லிட்டேன், தயவு செஞ்சு ஆபீஸ்க்கு வா, அங்க பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. சரிதான், நீங்க வர வேண்டாம்னா வரக்கூடாது, நீங்க வானா வால நாய்க்குட்டி மாதிரி ஆட்டிட்டு வந்துடணும், அப்படிதானே? வசு, நீ என்னை இரிட்டேட் பண்ற வசு, சூழ்நிலையை புரிஞ்சுக்கோ. நீ பழி வாங்கிறதுக்கு இது சந்தர்ப்பம் கிடையாது, நிலைமை கைமீறி போயிட்டு இருக்கு வசு, தயவு செஞ்சு வா. போகட்டும், யார் யாருக்கு என்னென்ன வேலை கொடுக்கணும், யாரால என்ன வேலை செய்ய முடியும்னு சார் உங்களுக்கு தெரியாதோ? இங்க பாருங்க, உங்க வருங்கால பொண்டாட்டினா அவங்கள ஒட்டலாம் உரசலாம், ஆனா ஆபீஸ்ல டெபுட்டி மேனேஜர் ஆக்கி அழகு பாக்கலாமா சார்? அதுக்கெல்லாம் தகுதி திறமை வேணும் சார், அது என்கிட்ட இருக்கு, என்னால ஆபீஸ்க்கெல்லாம் வர முடியாது.
நீங்க போகலாம் போகலாம். ஏய் இந்த மாதிரிலாம் பண்ணாத, தயவு செஞ்சு ஆபீஸ்க்கு வா. உனக்கு ஆபீஸ் மேல அக்கறை இல்ல? அதெல்லாம் இருக்கு, ஆபீஸை விட உங்க மேல அதிகமா அக்கறை இருக்கு. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நான் ஒன்னு கேப்பேனா, நீங்க அதுக்கு ஓகே சொன்னாதான் நான் ஆபீஸ்க்கு வருவேனா? கேட்டு தொலை. இல்ல இன்கிரிமெண்ட் இல்லனா ப்ரமோஷன் என்னென்ன வேணுமோ கேள், நான் தரேன். என்ன அர்ஜுன் சார், யார் யார்கிட்டயோ பேசுற மாதிரி பேசுறீங்க. அதெல்லாம் நான் எதிர்பார்க்க மாட்டேன்னு உங்களுக்கே தெரியாதா? வேற என்னதான் வேணும், சீக்கிரம் சொல்லு வசு. பெருசா ஒரு விஷயம் எனக்காக நீங்க பண்ணணும். பெருசா நான் உனக்கு என்ன பண்ண முடியும்? ஓ சஸ்பென்ஸ் வைக்காம சொல்லு. ஒரு நாள், ஒரு நாள் முழுக்க நீங்க என் கூட இருக்கணும். என்னது, ஒரு நாள் முழுக்க நான் உன் கூட இருக்கணுமா? இருக்கிற பிரச்சனை போதாதா? ஓ அப்ப வர முடியாதா? அப்ப நானும் ஆபீஸ்க்கு வர முடியாது. ஏய் ஏய் இரிட்டேட் பண்ணாத வசு. சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு ஏதோ கேட்டுட்டு இருக்கே நீ. சீரியஸா நல்லா இல்ல. இங்க பாருங்க அர்ஜுன் சார், எப்பவுமே செஞ்ச தப்புக்கு தண்டனைய அனுபவிச்சே தீரணும். பெரிய ஹைகோர்ட் ஜட்ஜ் நினைப்பு முடிஞ்ச பாரு. இப்போ ஒத்துக்க போறீங்களா இல்லையா? எப்படியும் இவ ஆபீஸ்க்கு வரணும், இல்லனா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. வேற வழியே கிடையாது, ஒத்துக்க வேண்டியதுதான். என்ன அர்ஜுன் சார், நல்லா யோசிச்சு பாத்தீங்களா? நல்லா யோசிச்சிட்டேன். நீ கேட்ட மாதிரி ஒரு நாள் முழுக்க உன் கூட இருக்கேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? அந்த ஒரு நாள் முழுக்க நான் பாஸா தான் இருப்பேன், நீ எம்ப்ளாயா தான் இருக்கணும். நீங்க பாஸ், நான் எம்ப்ளாயி, இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நீங்க என் கூட வாங்க, இப்ப நமக்கு நிறைய வேலை இருக்கு. வாங்க வாங்க வாங்க. ஐயோ எவ்ளோ வேலை இருக்கு முடிக்கிறதுக்கு, சீக்கிரம் வாங்க 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 வாங்க. ஐயோ ஏ வாங்க போலாம். நான் ஆபீஸ்க்கு வரணுமா வேண்டாமா? ஓ பின்னாடி போய் உட்காரு. போடி சிஸ்டம் ரெடியாக ஒரு வாரம் ஆகுங்கிறாங்க, அது வரைக்கும் வேலை நடக்கலன்னா ரொம்ப சிக்கலாயிடும். பசு மேடம் ஆபீஸ்க்கு வராது தான் இதுக்கெல்லாம் காரணம். அவங்க வந்துட்டாங்கன்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். மேடம் வந்துட்டாங்க. வாங்க மேடம். ஏன் மேடம் ரெண்டு நாளா வரல? அது வேற ஒரு வர்க் இருந்தது. மேடம் உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கவலைப்படாதீங்க, எல்லாம் சரி பண்ணிடலாம். வாங்க வாங்க வசுதர மேடம், நல்ல வேலை வந்துட்டீங்க. நீங்க எல்லாமே ஆபீஸே பரபரப்பாயிடுச்சு, நீங்க தான் அந்த பிரச்சனையை முடிச்சு கொடுக்கணும் மேடம். எனக்கும் தெரியல, இவ எல்லாரையும் மொத்தமா மயக்கி வச்சிருக்கா பாட்டு. என்னதான் கூடவே வந்தாலும் செருப்பு வாசல் வரைக்கும் தாண்டி, ஆனா நீ நெருப்பு அடுப்பங்கற வரைக்கும் போவ. பாட்டி இந்த மாதிரி அடிக்கடி புகழ்ந்து சொல்லிட்டே இரு, உனக்கு ஏதாவது நான் பார்த்து பண்ணிடுறேன். பொக்கி பொண்ணாட நீ எனக்கு பார்த்து பண்றியா? ஃப்ராடு உனக்கு வச்சிருக்கேண்டி. என் பேத்திய உள்ள விட்டுட்டு உன்னை விரட்டுறானா இல்லையான்னு பாரு. ஏன் தம்பி, இந்த கம்ப்யூட்டரை சரி பண்றேன்னு வந்தவங்க கையில ஒண்ணுமே கொண்டு வரலையே. இந்த ஸ்க்ரூ டிரைவர், சுத்தியல், இதெல்லாம் எங்க வச்சிருக்காங்களா? கபோர்ட்ல வச்சிருக்கேன். என்னது, சுத்தி கபோர்ட்ல இருக்கா?
ஐயையோ, நான் சுத்தின்னு சொன்னது தம்பிக்கு துப்பாக்கின்னு தப்பா கேட்டுருச்சு போல இருக்கு. தம்பி, அதெல்லாம் இங்க இருக்கு, அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம். சார், நமக்கு எதுக்கு தேவையில்லாதவங்க கிட்ட எல்லாம் வெட்டி பேச்சு. வாங்க போலாம். அப்கிரேட் சாஃப்ட்வேர் ஒண்டி அதனை ரீஇன்ஸ்டால் செய்துட்டு ஈ சிஸ்டத்தில் அப்டேட் செய்து கழிஞ்சங்கி ஒர்க் ஆகும். மேடம், சிஸ்டம் கோ கோய் கலத் ஆப்ரேட் கியா ஹை மேடம், இஸ்கே வஜே சே பூரா சிஸ்டம் கரப்ட் ஹோ கியா மேடம். இஸ்கே கியா ப்ராப்ளம்? சேஃப்டி கே லியே எஸ் போல் கே எக் ஆப்ஷன் ஆயா ஹை, உஸ்கோ கோய் ஜபர்தஸ்தி பிரஸ் கர் தியா மேடம், இஸிலியே பூரா டேட்டா கரப்ட் ஹோ கியா மேடம். கியா கர்னா சார்? குச் நஹி கர் சக்தே மேடம், 10 தின் ஆப்கோ வெயிட் கர்னா படேகா. இஸ் ப்ராப்ளம் கா கியா சொல்யூஷன் ஹை? பஹலே ஹம் லோ பாஸ்வர்ட் கோ சேஞ்ச் கர்னா ஹை மேடம், உஸ்கே பாத் தீரே தீரே பூரா டேட்டா கோ ரிகவர் கர்னா ஹை மேடம், உஸ்கே பாத் டோட்டல் ப்ராப்ளம் சால்வ் ஹோ ஜாயேகா மேடம். தம்பி பாத்தீங்களா, நான் பெருமைக்காக சொல்லல, வசுந்தரா மேடம் உண்மையிலே கிரேட் தம்பி. என்னடி இவனுங்க, அரேபியா ஆப்பிரிக்கா மொழியெல்லாம் பேசுறானுங்க. ஐயோ பாட்டி, அது ஹிந்தி தெலுங்கு. அதானே நான் பார்த்தேன், இவளுக்காவது அரேபிய மொழி தெரியறதாவது. அபி தக் ஹாஷ் அபி நஹி ஹுவா, ஹம் லோக் கம்ப்யூட்டர் தோ லாக் கர்கே ரஹே ஹே, அபி ஹாப் பூரா தீக் நஹி கர் சகே தோ ஆதா தீக் கர்தி ஜி ஹே. ஓகே மேடம், ஓகே. ஆ நோக்கு தம்பி, பாத்தீங்களா பிரச்சனை எல்லாம் எப்படி பனி மாதிரி கரையுதுன்னு பாருங்க. இன்னிக்கே எல்லாமே சரியாயிடும் நான் நினைக்கிறேன். என்னடி இனியா, ரூட் வேற மாதிரி போகுது. அந்த கோணவாய்க்காரி ஆபீஸுக்கு வரவே கூடாதுன்னு திட்டம் போட்டோம், அதை வெற்றிகரமா செயல்படுத்தியாச்சு. இப்போ ஆபீஸ்ல பிரச்சனை, அவளை திரும்ப அழைச்சிட்டு வந்துட்டோம். இவ எல்லாத்தையும் தீர்த்து வச்சு நல்ல பேர் வாங்கிடுவா போல இருக்கு. அதான் பாட்டி, எனக்கும் கவலையா இருக்கு. பேசாம பேதி மாத்திரைய வாங்கிட்டு வந்து ஜூஸ்ல அப்படியே கலந்து கொடுத்து எல்லாரையும் அனுப்பிடுவோமா? நல்ல ஐடியாவா தான் இருக்கு, ஆனா அதுக்கு எங்க போறது? பாட்டி, உங்களுக்கு வயிறு கீரை ஏதாவது சரியில்லையா? மாத்திரை அது இதுன்னு காதல விழுது? இல்லையே, ஒண்ணும் இல்லையே, என் வயிறு நல்லா தான் இருக்கு. நீ உன் வேலையை பாரு. தம்பி நீங்க ரிலாக்ஸா இருங்க தம்பி, பிரச்சனை எல்லாம் சீக்கிரத்துல சால்வ் ஆயிடும். ஐயோ உத்தமன், ரொம்ப டென்ஷனா இருக்கு உத்தமன், எனக்கு பிரச்சனை முடிஞ்சா சரி. கூல் கூல் தம்பி, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். அதே நேரம் பிரச்சனை யாரால வந்துச்சு, இப்ப யாரால முடிய போதுங்கிறதையும் நீங்க நல்லா யோசிச்சு பாக்கணும் தம்பி. இவன் கண்ணுல அப்படியே கரண்டிய விட்டு ஆட்டிட்டு வாயில வசமா ஒரு பூட்டை போட்டு விட்டுனுண்டி. ரொம்ப தான் இவன் ஆடுறான், அப்பப்ப ஏதாவது இவன் கிளறி விட்டுகிட்டே இருக்கானே. ஆமா பாட்டி, நம்ம பேசுறது எப்படியோ புரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் கொடுத்துட்டே இருக்கான். பினா பாஸ்வேர்ட் ஆர் கோட்வேர்ட் நீ ஹே தோ கம்ப்யூட்டர் ஆன் நீ கர் சக்தே யே ஹம் லோக் நீ துனியா மே கோய் பி ஆயேகா நா யே ப்ராப்ளம் சால்வ் நீ கர் சக்தா ஹை. அதில்லாத சர்வர் குள்ளே போகாம் பட்டுவில, சர்வர்ட மேனுவல் கொண்டு வந்தா அதை வாசிச்சு நோக்கணும், அப்புறம் சிஸ்டத்தின் அகத்து போகான் அதிந்த கோட்வேர்ட் வேணும். சார், சிஸ்டத்தோட மேனுவல் கேக்குறாங்க, அது இருந்தாதான் மெயின் சர்வரை ஆப்ரேட் பண்ண முடியுமா? நம்ம கிட்ட இருக்கிற சிஸ்டம்ல அது சாஃப்ட் காப்பியா தான் இருக்கு.
பேப்பர்ல ஹார்ட் காப்பியா நம்ம எடுத்து வைக்கல. பாரு அந்த ஆட்டக்காரியோட முகம் மாறிடுச்சு. நம்ம துப்பாக்கி தம்பி கடுப்புல போகுது, புட்டுக்குச்சு போல இருக்கு. மேடம் என்ன மேடம் ஆச்சு? சர்வருடைய மேனுவல் வேணுமா? அது நம்ம கிட்ட பேப்பர்ல இல்ல, கம்ப்யூட்டர்ல தான் இருக்கு. அது இருந்தாதான் சரி பண்ண முடியுமா? போ போ போ. ஏ வசு, இன்னும் எதுக்கு நீ இங்கே நிக்கிற? அதான் உன்னால எதுவும் முடியாதுல்ல, கம்ப்யூட்டர் சரி பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சுல. போ கிளம்பு. இனிமே நான் இவங்க கிட்ட பேசிக்கிறேன், நீ இங்க இருந்து கிளம்பு. என்னது, இவங்க கிட்ட நீ பேச போறியா? என்ன பேச போற? இவங்க என்ன உன்னோட பாட்டின்னு நினைச்சியா வெட்டி பேச்சு பேசுறதுக்கு? ஏய் ஒண்ணு